பாக்கும் போது பேர் வந்து டாக்டர் பட்டம் பெற்று படிச்சிருக்கு. இங்கே நடக்கக்கூடிய நெல்லையம் 2020 அப்படின்றது சித்த மருத்துவ நிகழ்ச்சி அஞ்சு நாட்கள் கொண்ட நிகழ்ச்சியாக வந்து இங்கே வந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். பொதுமக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்துகிற விதமாக நாங்கள் வந்து சித்த மருத்துவ கண்காட்சி நடத்திட்டுருக்கோம். எங்களோட இதில் வந்து வர்ம மருத்துவத்தில் அப்படின்னு பார்க்கும்போது பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, வர்ம மருத்துவம் அப்படின்றது வந்து வெறும் நோய் நிலையை வந்து உண்டாக்குறதோ இல்லை காயங்கள் உண்டாக்குறதோ அப்படின்றது இல்லாமல் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு வர்ம சிகிச்சையை வந்து நாங்கள் வந்து இது வந்து நாங்கள் குணப்படுத்திட்டுருக்கோம். வர்ம மருத்துவத்துறையில் வந்து வர்ம மருந்துகள் வந்து ஏராளமாக நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். உள் மருந்துகள் வெளி மருந்துகள் இரண்டுமே வந்து இதில் பயன்படுத்துது. கைலங்கள் கஷாயங்கள் லேக்கியம் அந்த மாதிரி உள்ள எல்லா மருந்துகளும் வந்து எல்லா வருமானம் வெளி மருந்துகளுக்கு நாங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறோம். இதில் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் டிஸ்லொகேஷன் அப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன பெயின் மேனேஜ்மெண்ட்டு ஸ்ப்ரெயின் டிஸ்லொகேஷன் இந்த மாதிரி எல்லா விதமான இதுவும் வந்து நாங்கள் வர்ம மருத்துவப்படி நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். வர்ம மருத்துவம் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வேணும், தகுதியான ஒரு ஆசான்கள் வேணும், அதை கற்றுக்கக்கூடிய ஆட்கள் வேணும். முறையாக கற்றுக்கிட்டு தான் நம்ம வர்ம மருத்துவத்தை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம ட்ரீட் பண்ண முடியும். அந்த வகையில் வந்து இங்கே நம்ம பாளையங்கோட்டை சித்த மருத்துவர்கள் வந்து நாங்கள் வந்து அது முறையாக நாங்கள் வந்து கற்றுக்கிட்டு அது மூலயமா நாங்கள் வந்து எல்லா நோயாளிகளும் வந்து நாங்கள் சிகிச்சை கொடுத்துருக்கோம். இங்கே வருங்காலங்களில் வந்து பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வான நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு சித்த மருத்துவத்தை வர்ம மருத்துவத்தை வந்து எல்லாரும் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு பயனுள்ள மாதிரி நான் கேட்டுக்கேன்.